ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு தமிழ் அரித் கிரியேஷன் சேனல். ஸோ அப்சல்யூட் கார்னேஜ் இஷ்யூ நம்பர் 4ல இன்னைக்கு இருக்கும். ஸோ இஷ்யூவோட 3 எண்ணில் நம்ம ஹல்க் வந்து வேணாமா மாறியிருப்பாரு. இப்போ ஹல்க் வேணாமா இருக்காங்க. ஸோ இந்த ஹல்க் வேணாம் எப்படி நம்ம கார்னேஜை தடுக்க போறாங்க, ஸோ அதை இன்னைக்கு இங்கே பார்த்துடலாம். நம்ம ஹல்க் வேணாம் இருந்துட்டு நம்ம கார்னேஜோ ஒரே ஒரு பஞ்சு தான். கார்னேஜ் வந்து அந்த பில்டிங்கை விட்டு இடிஞ்சிட்டு கீழே வெளியே போய் விழுகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹல்க் வேணாம் கார்னேஜ் ரெண்டு பேர் சண்டை போட்டு இருக்காங்க. கார்னேஜ் இருந்துட்டு அப்படி தான், என்ன நல்ல அடி, நீ ஒவ்வொரு அடியும் என்னை அடிக்க அடிக்க என்னோட பவர் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்னேஜ் சொல்ல, நம்ம ஹல்க் வேணாம் கார்னேஜ் ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம எடிபிராக் இருந்துட்டு, இதுதான் நல்ல நேரம், நம்ம இங்கிருந்து சீக்கிரம் எப்படியாவது தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பைடர்மேன், டீலன், அதே மாதிரி நார்மி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்போ சொல்லிட்டு இருக்கப்பே நம்ம டீலன் இருந்துட்டு, இருங்க ஐடி ஒரு நிமிஷம், இந்த ஸ்லீப்பர் இங்கே தான் இருக்கு, நான் என்னோட ஸ்லீப்பர் கேட்டையும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி, ஸ்லீப்பருக்கு எதுவும் ஆகாது, அது தன்னைத்தானே பார்த்துக்கும், அதனால் நாம் தான் இப்போ பத்திரமா இருக்கணும், வாங்க கீழே இருக்க அந்த டஞ்சனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடிபிராக், அதே மாதிரி டீலன், நார்மி, ஸ்பைடர்மேன் 4 பேரும் அங்கே கீழே இருக்க ஒரு பங்கருக்குள்ளே போகிறாங்க. ஸோ அந்த பங்கருக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம ஸ்பைடர்மேன் இருந்துட்டு, இப்போ என்ன பண்ணுறது எடி, கார்னேஜ் சுற்றி நம்மளை வளைச்சிருச்சு, நம்ம இங்கேருந்து எப்படி தப்பிக்க போகிறோம் அப்படின்னு கேட்க, இவெல் எனக்கும் அதுதான் தெரியல, நீங்கள் எல்லோரும் கீழே இங்கேயே பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நம்ம ஸ்பைடர்மேன் இருந்துட்டு, நம்ம கார்னேஜை எப்படி தடுக்க போகிறோம், அவெஞ்சர்ஸ் எல்லோரும் இந்த மயக்கத்தில் இருக்காங்களே அப்படின்னு சொல்ல, சரி அவங்க மயக்கத்திலிருந்து தெளிங்க எவ்வளோ நேரம் ஆகும் நம்ம ஸ்பைடர்மேன் கேட்க, இன்னும் குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாக தான் ஆகும்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே அந்த அவெஞ்சர்ஸோட வெப்பன்ஸ் எல்லோரும் இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்து நம்ம எடிபிரா கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அங்கே கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் நம்ம ஸ்பைடர்மேன் கிட்டே, இங்கே பாரு ஸ்பைடர்மேன், என்னால் கண்டிப்பாக அங்கே வெளியே போய் சண்டை போட முடியாது, பட் அதே நேரத்தில் என்னால் இங்கே உள்ளரையும் சும்மாவும் இருக்க முடியாது. ஸோ இங்கே பார்த்தா அவெஞ்சர்ஸோட வெப்பன்ஸ்லாம் இருக்குது, ஆன்டிவெனம் வெப்பன்ஸ்லாம் இருக்குது, இதை வச்சுட்டு நான் எப்படியாவது கார்னேஜை தடுக்க ட்ரை பண்ணுறேன், நான் உங்ககிட்ட ஒரே ஒரு ஹெல்ப் தான் கேட்குறேன், இந்த பங்கருக்குள்ளே என்ன தான் ஆனாலும் யாருமே வரக்கூடாது சரியா. ஸோ அந்த டீலன் அதே மாதிரி நார்மி இவங்க ரெண்டு பேர்த்தையும் பாதுகாக்கிறது உன்னோட வேலை அப்படின்னு சொல்லி நம்ம எடிபிராக் ஸ்பைடர்மேன் கிட்ட சொல்ல, பீட்டர் பார்க்குறோம், நான் பார்த்துக்கிறேன், இந்த இடத்துக்குள்ள ஒரு தூசு கூட நுழைய விடாமல் நான் பார்த்துக்கிறேன், நீ பத்திரமா போயிட்டு வா எடி அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பைடர்மேன் சொல்ல, இந்த பக்கம் நம்ம எடிபிராக் இருந்துட்டு அங்கே இருக்கிற வெப்பன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளியில் சண்டை போட கிளம்புறாரு. நம்ம கேப்டன் அமெரிக்கா ஷீல்டு எடுத்துக்கிட்டாரு, அதே மாதிரி கையில் சின்ன ஒரு எலக்ட்ரிக் காண்ட்லெட் மாதிரி மாட்டிக்கிட்டாரு. ஸோ மாட்டிக்கிட்டு இன்னும் அடுத்த ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் தான் இங்கே ஹீரோவாக இருக்க போனேன் அப்படின்னு சொல்லி வெளியில் இருக்க கார்னேஜ் கூட்டத்து கூட சண்டை போடுறதுக்காக அங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ வெளியில் போன நம்ம எடிபிராக் இருந்துட்டு அங்கே இருக்கிற கார்னேஜ் கூட்டங்களில் அவர் அந்த ஷீல்டை வச்சும் அதே மாதிரி எலக்ட்ரிக் கன் இது ரெண்டுத்தையும் வச்சு முடிஞ்ச அளவுக்கு அவரால் முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட ட்ரை பண்ணிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கப்ப பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம மைல்ஸ் மொரல்ஸ், ஸோ அந்த வெர்ஷன் ஆஃப் கார்னேஜ் அங்கே வராரு. ஸோ அங்கே வந்ததுக்கப்புறம் என்ன எடி ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து அப்படின்னு சொல்லி நம்ம கார்னேஜ் அந்த மைல்ஸ் மொரல்ஸ் வெர்ஷன் ஆஃப் கார்னேஜ் பேசுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மைல்ஸ் மொரல்ஸ் வெர்ஷன் ஆஃப் கார்னேஜுக்கும் நம்ம எடிபிராக்குக்கும் ரெண்டு பேருக்கு இடையில ஒரு சின்ன சண்டை நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த சண்டை இந்த பக்கம் நடந்துட்டு இருக்க இதே சமயத்தில் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்னேஜ் அதே மாதிரி நம்ம ஹல்க் வேணும், ஸோ இவங்க ரெண்டு பேருக்கான சண்டை கண்டினியூஸா நடந்துட்டே தான் இருக்கு. அங்க ஹல்க் வேணும் ஹல்க் ஸ்மாஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்னேஜ் அடிச்சுட்டு இருக்காரு. ஸோ இந்த பக்கம் கார்னேஜ் அப்படிதான், என்ன நல்ல அடி, நீ அடிக்க அடிக்க கொஞ்சம் கொஞ்சமாக நான் உன்னோட பவர் உன்னோட பவரெல்லாம் நீ இறந்துருவேன், அதுக்கப்புறம் நான் உன்னை எப்படியாவது ஓவர் டேக் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்னேஜும் நம்ம ஹல்க் வேணும் கூட சண்டை போட்டுட்டு இருக்கு. ஸோ அந்த சமயத்தில் என்ன பண்ணுறாரு நம்ம கார்னேஜ் அப்படின்னு, ஹல்க் வேணும் அவரோட தலையை பிடிச்சி இழுத்து, ஸோ தன் கையில் இருக்க அந்த கூர்மையான டென்டக்கிள்ஸ்னால நம்ம ப்ரூஸ் பேனர் அவரோட பிரெயினை வந்து குத்திடுது. ஸோ பிரெயினுக்குள்ளே அவரோட டென்டக்கிள்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக விட இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹல்கோட அந்த கோபம் போகுது, கோபம் போய் ஹல்க் வந்து கொஞ்சம் அன்கான்சியஸ் ஸ்டேஜில் போக ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஹல்க் அன்கான்சியஸ் ஸ்டேஜில் போக ஆரம்பிக்கிறப்ப அந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னா வெனாமாலி நம்ம ஹல்கோட பாண்ட் ஆக முடியல, அந்த பாண்டிங்கும் வந்து என்ன ஆகுதுன்னா பிரேக் ஆக ஆரம்பிக்குது. பாண்டிங் பிரேக் ஆகிற இந்த காரணத்தினால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெனமோட அந்த ஹல்க் வெனமோட பவர் குறைஞ்சிட்டு வருது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம எடிபிராக்காலையும் நம்ம மைல்ஸ் மொரல் ஸோ அந்த வெர்ஷன் ஆஃப் கார்னேஜை சமாளிக்க முடியல. ஸோ ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காரு. மைல்ஸ் மொரல்ஸ் கார்னேஜை தடுக்க நம்ம கேப்டன் அமெரிக்கா ஷீல்டை யூஸ் பண்ணுறாரு எடிபிராக். ஸோ அந்த ஷீல்டு மேலே ஏறி வந்து நம்ம மைல்ஸ் மொரல்ஸ் உட்காந்துக்கிட்டு நம்ம எடிபிராக்கை காயப்படுத்த ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இந்த சமயத்தில் நம்ம எடிபிராக் இருந்து, மைல்ஸ் நான் பேசுறது கேட்குதா, நீ தான் உள்ள இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஸோ கார்னேஜோட அந்த பிடியிலேருந்து நீ வெளியே வா, உன்னோட நல்ல மனசை வெளியே கொண்டு, எனக்கு தெரியும் அது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் சிம்பையாட்கோட பாண்டாயிருக்கேன், எனக்கும் கஷ்டமாக தான் இருந்திருக்கு, பட் நீ இப்போ முயற்சி பண்ணி தான் ஆகணும், எப்படியாவது உன்னோட அந்த கான்சியஸை வெளியே கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் இருக்கா, லாஸ்ட் டைம் நான் வெனமா மாறி இருந்தப்ப கூட என்ன நீ வெளியே கொண்டு வரதுக்காக நீ ஒரு ஷாக்கை யூஸ் பண்ண, அதுக்கு கூட நீ வெனம் ஷாக் அப்படின்னு சொல்லி பேர் வச்சியே, உனக்கு அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு பேசிக்கிட்டே அவர் கையில் இருக்க அந்த எலக்ட்ரிக் காண்ட்லெட்டை வச்சு நம்ம மைல்ஸ் மொரல்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக் கொடுக்குறாரு. ஸோ அந்த ஷாக்கை வந்து நம்ம மைல்ஸ் மொரல்ஸால் தாக்கு பிடிக்க முடியல அந்த வால்டேஜை. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மைல்ஸ் மொரல்ஸ் மயக்கம் போட்டு கீழே விழுந்துறாரு. அவர் கீழே விழுந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் உடம்புல இருக்க அந்த கார்னேஜும் கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகி அவரோட உடம்பு விட்டு வெளியே வந்துடுது.
அப்புறம் மைல்ஸ் மரால்ஸ் எந்திரிச்சிடறாரு. ஸோ எந்திரிச்சதுக்கு அப்புறம் நான் யாரையாவது காயப்படுத்திட்டான்னு எடிபிராக்கு கேட்க, அதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லை, நம்ம இந்த கார்னேஜை சமாளிச்சாகணும் நம்ம எடிபிராக் சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம மைல்ஸ் மரால்ஸ் எடிபிராக்கு கிட்ட கார்னேஜ் எங்க அப்படின்னு கேட்க, கார்னேஜ் இங்கே தான் நம்ம ஹல்கோட சண்டை போட்டுருக்கான், இப்போ ஹல்கும் வேணாமல் ஒன்னா இருக்காங்க அப்படின்னு கேட்க, ஐயோ அது ரொம்பவே ஆபத்தானதாச்சு அப்படின்னு நம்ம மைல்ஸ் மரால் சொல்றாரு. என்னாச்சு ஏதாவது பிரச்சனையான்னு திருப்பி எடிபிராக் கேட்க, ஆமா ரொம்ப பெரிய பிரச்சனை தான், நம்ம கார்னேஜ் யாராவது ஒருத்தரோட உடம்புல பாண்ட் ஆயிட்டு திருப்பி அதுக்கப்புறம் அவங்களோட உடம்புல இருக்க அந்த கோடெக்ஸ் எடுக்கிறப்ப அது வெறும் அந்த கோடெக்ஸை மட்டும் எடுக்கிறது இல்லை, அந்த சூப்பர் ஹீரோ இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு சூப்பர் ஹீரோவோட பாயிண்டாக இருந்துச்சுன்னா அந்த சூப்பர் ஹீரோ உடம்புலேருந்து அந்த கோடெக்ஸ் மட்டும் எடுக்கிறது இல்லாமல் அவங்களோட அந்த பவரையும் சேர்த்து நம்ம கார்னேஜ் எடுத்துக்குது. இப்போ ஹல்கோட உடம்புல வெனம் இருக்கான், ஸோ அந்த வெனம் அந்த ஹல்கோட உடம்புல இருக்க கோடெக்ஸை திருப்பி நம்ம கார்னேஜ் எடுக்கிறப்ப ஹல்கோட பவரும் சேர்த்து நம்ம கார்னேஜுக்கு வந்துடும், அப்புறம் கடவுளால் கூட அவனை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹல்கோட உடம்புல இருக்க வெனம் அதே மாதிரி அந்த வெனமோட கோடெக்ஸை நம்ம கார்னேஜ் எடுத்துறாரு. இந்த பக்கம் ஹல்க் வந்து ப்ரூஸ் பேனரா மாதிரி அந்த இடத்துல கீழே விழுந்துறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வெனமை எடுத்த நம்ம கார்னேஜ் அந்த வெனமை தான் உடம்புக்குள்ளே செலுத்திக்குது. ஸோ உடம்புக்குள்ளே செலுத்தினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்னேஜ் இப்போ வெனம் கார்னேஜ் ஹல்க் மூணும் ஒன்றா சேர்ந்தால் ஒரு கார்னேஜாக மாறி நிற்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதோட கையில் நம்ம ப்ரூஸ் பேனரை பிடிச்சிட்டு நிற்குது. கடவுள் வந்துட்டேன், கடவுள் வந்துட்டேன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள், நான் தான் இந்த போரில் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்னேஜ் ரொம்பவே ஒரு ஓவர் பவரான ஒரு லுக்கில் பயங்கர மாசாக நின்றுட்டுருக்கு. இதை பார்த்த நம்ம மைல்ஸ் மரால்ஸ் அதே மாதிரி எடி பிராக் ரெண்டு பேர்த்துக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த சமயத்தில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அவெஞ்சர்ஸ்லாம் கண்டு முடிச்சிட்டாங்க, கேப்டன் அமெரிக்கா இவ்வளோ நேரம் நீ நல்லாவே சண்டை போட்ட எடி, இதுக்கு மேலே இது எங்களோட போராட்டம், அந்த ஷீல்டை என்கிட்ட கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி ஷீல்டை வாங்கிட்டு கேப்டன் அமெரிக்கா திங் உல்வரின் மூணு பேர் சேர்ந்து நம்ம ஹல்கோட பவரோட இருக்க அந்த புது கார்னேஜை சமாளிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மீதி இருக்க அந்த கார்னேஜ் கூட்டங்கள் அந்த மேக்கரோட மிஷினை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம மைல்ஸ் மரால்ஸ் எடிக்கிட்ட அந்த மிஷின் வேலை செஞ்சுது அப்படின்னு கேட்க, எடி இருந்துட்டு வெல் அந்த மிஷின் வேலை செஞ்சுது, பட் அந்த மிஷின் வந்து உடம்புல இருக்க அந்த கோடெக்ஸை மட்டும்தான் எடுத்துச்சு, பட் அந்த எடுத்து அந்த கோடெக்ஸில் இருக்க அந்த சிம்பையார்ஸ் எல்லாத்தையும் அந்த மிஷினால் அழிக்க முடியல. ஸோ அந்த சிம்பையார்ஸை தேடிதான் இப்போ அந்த கார்னேஜ் கூட்டங்கள்லாம் கிளம்பிட்டு அப்படின்னு எடி பிராக் சொல்கிறாரு. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், எப்படி இந்த உலகத்தை காப்பாற்ற போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவலையோட நம்ம எடி பிராக் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கார்னேஜ் நம்ம ஹல்கோட பவரோட இருக்க அந்த கார்னேஜை நம்ம கேப்டன் அமெரிக்கா திங் உல்வரின் மூணு பேர்த்தால சமாளிக்க முடியல, மூணு பேர்த்தையும் பயங்கரமா கார்னேஜ் வந்து அடிச்சு போட்டுருச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நான் வந்து இந்த மாதிரி கடவுளை எழுப்ப போறேன், என்னோட நல் அந்த கடவுளை நான் எழுப்ப தயாராயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்னேஜ் வந்து பேசிட்டு இருக்கு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கரேஜ்க்குள்ள நம்ம நார்மன் ஆஸ்பான், ஸோ அவரோட வெர்ஷன் ஆஃப் கார்னேஜ் வந்து அந்த கரேஜை உடச்சிட்டு உள்ள வந்துருச்சு. நம்ம ஸ்பைடர்மேன் வந்து டீலன் அதே மாதிரி நார்மி ஆஸ்பான் இந்த ரெண்டு குழந்தைங்களையும் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ உள்ள வந்தீங்கன்னா அவ்வளோதான், அந்த கோட்டை தாண்டி நீ வந்த நான் கொலகாரனா மாறிடுவேன், உன்னை என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பைடர்மேன் நம்ம நார்மன் ஆஸ்பான் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. பட் நம்ம ஸ்பைடர்மேனாலையும் அந்த பக்கம் சமாளிக்க முடியல, ரொம்பவே பயங்கரமா நம்ம நார்மன் ஆஸ்பான் கிட்ட அடி வாங்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம எடி பிராக்குக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, இப்போ அவர்கிட்ட வெனம் சிம்பையாட்டும் இல்லை, ஸோ இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லை, பட் இப்போ பார்த்தா இந்த உலகமே என்னதான் நம்பி இருக்கு, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி இந்த கோடக் சிம்பையாட்ஸ் இருந்த அந்த டேங்கை ஒரே அடியா அடிச்சு உடைக்கிறாரு. ஸோ உடச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டேங்குக்குள்ள ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி வச்சிருந்த அந்த கோடக் சிம்பையாட்ஸ் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மிக்சராக புது ஒரு சிம்பையாட் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அப்படி ஃபார்ம் ஆன அந்த சிம்பையாட் வந்து நம்ம எடி பிராக் மேலே பாண்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அந்த சிம்பையாட் பாண்ட் ஆகிட்டு இருக்கப்ப நம்ம எடி பிராக் பேக்ரவுண்டில் என்னால் கேப்டன் அமெரிக்கா மாதிரி இப்போ யோசிக்க முடியுது, உள்வரின் அளவுக்கு எனக்கு இப்போ பயங்கரமான கோபம் வருது, அதே மாதிரி திங்கோட பாடி அளவுக்கு என்னோட பாடி இப்போ இரும்பு மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடி பிராக் திருப்பி ஒரு வெனம் சிம்பையாட்டாக மாறுறாரு. ஸோ வெனம் சிம்பையாட்டாக மாறினது மட்டும் இல்லாமல் அவருக்கு ரெண்டு ரெக்கையும் முளைக்குது ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ ஒன்றா இருக்கோம், வி ஆர் டூகெதர், வி ஆர் வெனம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே பறந்துட்டு இருக்க நம்ம கார்னேஜை நோக்கி இந்த வெனமும் பறந்துட்டு இருக்கு. ஸோ வெனம் எப்படி கார்னேஜை தடுக்க போகுது, ஸோ அதுதான் நம்ம ஃபைனல் இஷ்யூ நம்பர் 5ல பார்க்க போகிறோம். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நான் உங்கள் ஹரிபிரசாத், இது உங்கள் தமிழ் ஹரித் கிரியேஷன் சேனல், டாட்டா.